வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவராத்திரி 9 நாட்களில் 2வது நாளில் என்ன பண்ணணும், அதாவது என்ன பூஜை செய்யணும், நைவேத்தியத்துக்கு என்ன பண்ணணும், யாரை வழிபடணும் அப்படின்னுலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம முதல்ல பூஜை செய்யும் முறையை பார்த்துடலாம். முதல்ல நம்ம தாம்பாளத்தை எடுத்துக்கலாம். அதில் 6 கோண கோலத்தை வரைஞ்சிக்கலாம். அதாவது நம்ம ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு கோலமும் சுற்றி அந்த ஓரத்தில் இருக்கிற முக்கோணத்தில் ஒவ்வொரு விளக்கும் வச்சு மொத்தம் 7 விளக்கு வச்சிடலாம். வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சங்கரி தேவியை நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு ஆரத்தி எடுத்து முடிச்சிடலாம். அடுத்தது நெய்வேத்தியத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பாசிப்பருப்பு பாயசமும் காராமணி சுண்டலும் நெய்வேத்தியம் செஞ்சிடணும். ஸ்லோகங்கள் பார்த்திங்கன்னா வந்து துர்கை அம்மனை வந்து மகிழ்விக்கிற மாதிரி சில ஸ்லோகங்கள், இல்லைன்னா உங்களுக்கு எந்த சுவாமியோட ஸ்லோகம், பாடல்கள், ஸ்தோத்திரம் எது தெரியுமோ நீங்கள் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வரவங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கணும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து ரவிக்க துணி வைக்கணும், அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கிற ரவிக்க துணி, அதாவது எல்லோ கலர். அது மட்டும் இல்லாமல் மங்கள பொருட்கள், அதாவது வளையல், சீப்பு, கண்ணாடி அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கலாம். அப்புறமா 2 நாளில் சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்யேத்ரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதி, இந்த ஸ்தோத்திரத்தை தான் நம்ம வந்து சொல்லணும். இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வுலகில் மங்களம் என்று சொல்லப்படும் எல்லாவற்றிற்கும் அடையாளமான மங்களமாக இருப்பவளே சிவசக்தியே. அதாவது இந்த உலகத்தில் மங்களம் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாத்துக்குமே வந்து அடையாளமாகவும் மங்களமாகவும் இருப்பவளே சிவசக்தியே, எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றும் அன்னையே. அதாவது எல்லாருடைய விருப்பங்களையுமே வந்து நிறைவேற்றும் அன்னையே, அதாவது தாயே அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கணியே, மும்மூர்த்திகள் மாதிரி 3 கனிகள் இருக்கு இல்லையா, முக்கணியே. உலக உயிர்களுக்கெல்லாம் புகலிடமே, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே வந்து ஒரு வீடு, ஒரு இடம், புகலிடமே அப்படின்னு சொல்கிறாங்க. தேவதேவியே, நாராயண சகோதரியே, நாராயணருடைய சகோதரியே, உன்னை நமஸ்கரிக்கிறோம், அதாவது உன்னை வந்து நாங்கள் நமஸ்காரம் செய்கிறோம். மங்கள வாழ்வு அருள்வாயாக, அதாவது எங்களுக்கு மங்களகரமான வாழ்வு வந்து அருள்வாயாக அப்படின்னு கேட்குறோம். இவ்வளவு பொருள்களோட இவ்வளவுத்தையும் வந்து நம்ம ஒரு ஸ்தோத்திரத்தில் ஒரே ஒரு லைனில் கேட்குறோம். இது வந்து 11வது அத்தியாயம். நம்ம இந்த வீடியோவில் நவராத்திரி 9 நாட்களில் 2 நாளில் யாரை வழிபடணும், பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். 3 நாளில் என்ன செய்யணும் அப்படின்ற வீடியோவோடு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.